கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் இருபதாவது அறம் இருபத்தி ஓராவது வசனம் லூகா இருபது இருபத்தி ஒன்று லூக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அவர்கள் வந்து போதகரே நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறவர் என்றும் முகத்தாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம் எப்படி முன்னாடி வந்து அவரை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு காரியம் எப்படி அதாவது உங்கள் முன்னாடி முகஸ்துதின்னு சொல்லுவாங்க தமிழில் என்ன உங்களை வந்து மூஞ்சிக்கு நேராக உங்களை புகழ்றது யார் உங்களை எப்படி குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை நான் மத்தியிலையும் மார்க்கிலையும் எழுதுகிற அதே இதை ஒத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போ உங்களுக்கு புரியும் அதில் சொல்லும்போது ரெண்டு காரியம் இருக்குது பாருங்கள் மா மத்தேயு இருபத்தி ரெண்டு பதினாறு பாருங்கள் தங்கள் சீசரையும் ஏரோதியிடம் அவரிடத்திற்கு அனுப்பினார்கள் அவர்கள் வந்து போதகரே நீ சத்தியம் உள்ளவர் என்றும் எப்படி முதல்ல நீர் சத்தியம் உள்ளவர் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகத்தாட்சணையும் இல்லாதவராகையால் எவனை குறித்தும் உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்கனே நீங்கள் அப்படியே பேசிடுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா இதே மார்க்கு இரண்டாவது அதிகாரம் யாரை வசனம் சொல்லும்போது அவர்கள் வந்து போதகரே நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் எவனை குறித்தும் உனக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் நீர் முகத்தாட்சியம் இல்லாவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்டார்கள் என்ன நீங்கள் எவனுக்கும் பயப்பட மாட்டீங்க நீங்கள் சத்தியம் உள்ளவர் சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறவர் அப்படின்னு எங்களுக்கு தெரியும் ஆனால் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த சத்தியத்து கீழ்படியலை அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து வாழலை ஆனால் முகஸ்துதி மட்டும் என்ன ஐயா நீங்கள் வந்து யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க நீங்கள் தைரியமாக பேசக்கூடியவர் அதனால் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் எதுக்காக முகஸ்துதி எதுக்காக செய்கிறாங்க அப்பதான் அவர் அந்த புகழில் மயங்கி ஏதாவது தவறாக செய்து விடுவார் எப்படி ஏதாவது தவறாக செய்து விடுவார் என்று சொல்லக்கூடியதாக அவர்கள் எதிர்நோக்கி அவரை புகழும்போது ஏன்னா ஒரு மனுஷனுக்கு புகழ்ச்சி வரும்போது அந்த மகனுக்கு அந்த மனுஷனுக்கு என்ன உண்டாகும் பெருமை உண்டாகும் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து நீர்தான் சத்தியம் நீ சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறீர் அது அது மாத்திரமில்லை நீங்கள் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க நீங்கள் எவனை குறித்து உங்களுக்கு கவலை இல்லை உபயோகப்படுத்திருக்க பதம் பாருங்களேன் அப்போ எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை முகஸ்துதி பண்ணி அதன் மூலமாய் அவரை மயக்கி அவர் ஏதாவது வாயில் ஏதாவது வார்த்தை சொல்லுவார் அதன் மூலமாய் நாம் அவரை வந்து குற்றம் சாட்டலாம் என்று சொல்லி வேவுக்காரர்களாய் வரக்கூடிய சில மக்கள் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் உங்கள் கிட்ட வந்து ஏதாவது காரியம் நடக்கணுன்னா உங்களை பார்த்து பது நிறையா சொல்லக்கூடிய மக்கள் உண்டு எனக்கு அருமையான தேவ ஜனமே ஒரு காரியம் நம்ம கருத்துக்கிட்டேருந்து கற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியமான காரியம் என்னென்னா நம்ம முகஸ்துதியினால் பெருமை வராதவர்களாய் பார்த்து கொள்ள வேண்டும் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு வேண்டியவங்க உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாதென்றும் சொல்லக்கூடிய மக்களை வைத்து கொள்ளணும் ஒரு சிலருக்கு காரியம் ஆகணுன்னா தான் உங்களுக்கு பே உங்கள்கிட்ட பேசுவாங்க இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன் அப்போ உங்களுக்கும் புரியுது ஒரு சகோதரன் இருக்கிறாரு நான் அவரை கள்ள சகோதரன் சொல்ல மாட்டேன் அவர் என்ன தெரியுமா செய்வார் ஏதாவது தேவை என்றால் அவருக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணார்னா என்னமோ நானும் அவரும் இணை பிரியாத சகோதரர்கள் போல் நாங்கள் வந்து அப்படியே அவ்வளோ தொடர்பில் இருக்கிறது போல் என்கிட்ட பேசுவார் அண்ணே எப்படி இருக்கிறீங்க அக்கா எப்படி இருக்கிறாங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அதை செய்கிறாங்களா இதா இதான்னு ஆனால் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா செய்வார் ஏதாவது உதவி கேட்பார் அதுக்கப்புறம் அடுத்து எப்போ ஃபோன் பண்ணுவார் தெரியுமா அடுத்த முறை அவருக்கு உதவி வேணுங்கும் போது ஒரு ஆறு மாதம் கழித்து இல்லை ஒரு வருஷம் கழித்து ரெண்டு வருஷம் கழித்து இப்படி தான் ஃபோன் பண்ணுவார் இல்லைன்னா ஃபோனே பண்ண மாட்டார் இப்போ எனக்கு நல்லா தெரியும் அவர் இப்போ ஃபோன் பண்ணார்னா என்ன முதல்ல வந்து அண்ணே நீங்கள் சூப்பர் சூப்பர்னே நீங்கள் அப்படி பேசுகிறீங்கனே அவங்க பிரசங்கம் இப்படி இருக்குன்னே அப்படி எல்லாம் சொல்லவும் போதே நான் சொல்லிடுறேன் வழிமறிச்சு கேட்பேன் உனக்கு என்ன வேணும் ராஜா இப்போ அதை நீ சொல்லு ஓகே முடிஞ்சுதான் அப்போ என்னென்னா நம்ம முகஸ்துதிக்கு மதி மயங்கவே கூடாது உங்ககிட்ட வந்து உங்களை யாராவது மூ மூஞ்சிக்கு நேராக புகழ்ந்து பேசினாங்கன்னா தயவு செய்து மதி மதிப்பங்கி விடாதீங்க அவங்க குழி பறிக்கிறாங்கன்னு அர்த்தம் அதனால் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டியது முக அவசியம் மிக மிக அவசியம் முகஸ்துதிக்கு விலகி நில்லுங்கள் வல்லப்பிதாவே நிறமையான நல்ல நாளுக்காய் நன்றி இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களை முகத்துக்கு நேராய் புகழ்கிறவர்களை நாங்கள் ஜாக்கிரதையாய் கையாள வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம் எங்களுக்கு அந்த முகஸ்துதியினால சந்தோஷமும் பெருமையும் வராதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஞானத்தை கொடுங்க நாங்கள் உம்மிடம் கேட்கிறோம் நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் எங்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டுமாய் மீட்பு ரட்சி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மணால் சந்திப்போம்